ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 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 நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை தயவு செய்து
அதன்படி செயல்படாமல் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பூஜையை இன்று ஒரு நாள் மட்டும் செய்து விட்டுவிட்டால் அவருடைய நன்மையும் நமக்கு உடமையாக கிடைக்காது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூஜையை தொடர்ந்து வீட்டில் செய்து வர வேண்டும். அப்படி செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? திருவிளக்கு பூஜைக்கு வரி விழுந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆன்மீகர்களுக்கும் அனைவருக்குமே துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த பூஜை வந்து உயர்ந்த பூஜை, இத மேரு பூஜை சொல்றாங்க. மேருனா உயர்ந்ததுன்னு அர்த்தம். இந்த பூஜையை சாதாரண நினைச்சாங்க. இந்த பூஜையின் வாயிலாக பல லட்சம் பேர் நல்ல நிலைக்கு, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைக்கான மக்கள் வந்து நல்ல நிலைக்கு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்கவுங்க வேண்டுதல் இருக்குல்ல, கோரிக்கை இருக்குல்ல, அதெல்லாம் நல்லபடியா நிறைய எங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் கோமான் சொல்றவங்கள சமநிலையில படுத்திருப்பாங்க, பல ஆண்டுகளாக படுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் நல்ல முறையில அவங்க வந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க, உயிருக்கு வந்து நல்ல முறையில் இருக்காங்க. பழையபடி உன்னை இப்படி எல்லா வேலைகளும் செய்தார்களோ அதே மாதிரி அவங்க வந்து வேலை செய்தாங்க. தீராத நோயெல்லாம் இந்த பூஜை வாயிலாக தீரும். திருமணம் தன்னை உடனே உடைத்திருக்கிறோம். வேலை வாய்ப்பு வேண்டுமா வைக்கலாம். கல்வி தாராளமா குழந்தைகளுக்கு வசதி நீங்க வேண்டிக்கலாம். ஏன் இந்த பூஜை ஒன்று செய்யணும்னா, முதல்ல இந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல அமைதி ஏற்படும், ஒற்றுமை உண்டாகும். உங்களுக்கு இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பில்லி சூனியன் ஏவல் காத்து இருந்துகிட்டு அண்டாது. ஏற்கனவே பில்லி சூனியன் யாரும் ஒன்று செஞ்சிருந்தாலும் அது அடிபட்டு போயிடும். இனிமேல் செய்ய முடியாது, செஞ்சிருந்தாலும் அடிபட்டு போகும். அதனால இந்த பூஜையை வந்து எங்க செய்ய சொல்றோம். இந்த பூஜையை வந்து திருச்சி மாவட்டம் துறையூர்னு சொல்லி அந்த ஓங்கார தொழில் அகத்திய சன்மார்க்க சங்கம் சொல்லி ஒரு சங்கம் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு குருநாதர் இருக்காங்க, இங்க 3 பேரை வச்சிருக்காங்க. முதல்ல அகத்திய பெருமான், நடுவில் வந்து குருவ பெருமான், கடைசியாக வடக்கொழியில் இருக்கிறதுனா குருநாதர் தவத்தில் ஆறு பிரகாரமாக செய்ய சுவாமிகள். அவங்க வந்து 6 பிட வீட்லையும் பூஜை செய்யணும்னு சொன்னாங்க. 5 பிட வீட்டை முடிச்சுட்டு இப்ப 6 பிட வீட்டுல நீங்க நல்லா இருக்கணும், இங்க பருவமலை நல்லா பெய்யணும், விவசாயம் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த பூஜை செய்யணும். அப்படி என்ன அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் செய்யணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கும் குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு 7000 பேருக்கு அன்னதானம் செய்யறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25 கோடி பேருக்கு அன்னதானம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தஞ்சு தானம் சொல்லி ஒரு 12 மூலிகைய ஒன்னா கலந்து நீங்க வந்து மதுரையில பார்க்கலாம், திருப்பரங்குன்றத்தை பார்க்கலாம், விருதுநகர்ல பார்க்கலாம், இல்ல பல இடத்துல தமிழ்நாட்டுல வந்து GST முன்னாடி நான் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 1 லட்சத்துலேருந்து 1,10,000 பேர் வரைக்கும் அந்த அடுத்தஞ்சு தானம் போயிட்டே இருக்கு. அவங்க வந்து உதியோகத்தில் வச்சு நடத்துறாங்க, கவுச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 1,00,000 பேருக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு திருமணம் நடத்துறதுனாவே ஒரு 6 மாசமா நம்ம வந்து திட்டம் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக திருமணத்துக்கு அந்த சிறு சேர்த்து வைப்போம். அந்த தெரியும் சேர்த்து வச்சுதான் நம்ம திருமணம் நடத்துவோம். ஆனா அவங்க வந்து இது வரைக்கும் 2,716 திருமணம் எல்லா செலவும் வாங்கலையும் போக்குவரத்து துணிமணி எல்லாம் அவங்க சீர்வரிசையோட செஞ்சு வச்சிருக்காங்க. திருநாள் அங்க பாத்தீங்கன்னா எங்க ஆதரவு நடத்தாலும் அதுக்கு அடக்கம் பண்றாங்க. அது அமர உறுதி ஃப்ரீயாவே இருக்கு. இது மாதிரி அங்க வந்து சொல்ல போனா அப்பு பிரிச்சு போகலாம், இலவச கடைசி போகலாம். அங்க நடக்கக்கூடிய செயல்பாடு சொல்றா இன்னும் கூட நேரம் பார்த்தாரு. அந்த அளவுக்கு அங்க செயல்பாடுகள் வந்துட்டே இருக்கு. ஏன் எல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம், நீங்க எந்த பூஜை வேணாலும் செய்யுங்க, இந்த பூஜையும் நீங்க சேர்ந்து செய்யுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா நலமும் பெறலாம். ஆனா மாதம் 20 தயவு செய்து அன்னதானம் செஞ்சாகணும். பூஜை ஒரு கண்ணுனா அன்னதானம் ஒரு கண்ணு, இது ரெண்டையும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா தயவுசெய்து ஒரு கோரிக்கை வந்து வச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா அது பெரிய கோரிக்கையா இருந்தா 4 ஆகும். ஒரு 6 கோரிக்கை அந்த 10 கோரிக்கை வைங்க. அப்படி வச்சு பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. நிச்சயமா சத்தியமா சொல்றோம், உங்களோட அத்தனை கோரிக்கையும் படிப்படியா நிறைவேறும். இப்பொழுது துறையூர் அகத்திய சன்மார்க்க சங்கத்துல தினமும் 7000 பேருக்கு அன்னதானம் செய்யறாங்க. அந்த நடக்கக்கூடிய
வழிபாட்டின் வாயிலாக இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள திருவிழாக்களிலே மகான் சுப்பிரமணியர், மகான் பதஞ்சலி முனிவர், மகான் கருவூர் தேவர், மகான் ராமலிங்க சுவாமிகள் உள்ளிட்ட அவகோடீஸ்வரர்களும் இடத்தினரை ஆசை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்திலே அவரவரது வேண்டுகோளை, விண்ணப்பங்களை, கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றப்பட்டோம். அதோடு நாட்டில் பருவமழை தவறாமல் பொழிய வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக வைத்து அனைத்து கோரிக்கையையும் ஒரு நிமிடம் இருவருக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம்.
பாண்டிச்சேரி மாநிலத்தில் உருவகனால் ஆசியாலும் குருநாதர் ஆசியாலும் தொடர்ந்து ஒரு 1.5 வருஷத்தில் 55 இடத்துல பூஜை நடந்தது. ஒவ்வொரு மாசமும் 4 இடத்துல பூஜை நடந்தது. இப்படி நடக்கக்கூடிய ஒரு பூஜையில் ஈர்க்கப்பட்டு ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு அன்பர், அவர் ஈவியில் வேலை செய்கிறாரு, ஒரு கிழக்க வேலை செய்கிறார். அவர் இந்த பூஜையை பார்த்துட்டு ஏன் இந்த பூஜை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து ஒரு அவருக்குரிய ஒரு இடத்தை வாங்கி அவர் ஒரு கச்சிதமான வீடை கட்டினாரு. அவர் ஒரு பையன் பொண்ணு பொண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது. பையன் வந்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும் பிஸ்னஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு. அப்படி பண்ணும் போல இவருக்கு ஒரு சிறு சேமிப்பு கொடுத்து இவ்வளோதான் என்ன காசு, இதை ஜாகிரதையாக வச்சு நீ முன்னேறி வந்தீங்கன்னா குடும்பம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இல்லைன்னா அத்தனை பேரும் கஷ்டப்படுவீங்கன்னாரு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு அந்த காசை கொடுத்து அவர் வந்து ஒரு ஐடி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த ஒரு கம்பெனி வச்சு நடத்தினார். நடத்தும் போல அந்த ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் அங்க கால் வச்சு ஒரு விளைவு பணம் பூராவே முறையாயிடுச்சு. அந்த பணம் முறையானதுக்கு அப்புறம் வெளியில் வந்து நிறைய
செய்ய முடியாது. அப்படியே செஞ்சிருந்தாலும் என் பங்காளி செய்ய